ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து அமேசான் வந்து போட்டிருந்தேன். அண்ட் கிச்சன் வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திங்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அண்டு இன்னும் சில யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ஹால் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னோடய டீப்பாயில் வந்து நிறைய அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா போகலாம். இது ஆக்சுவலாக கிச்சனுக்கு கிடையாது நான் வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வார்ட்ரோப்புக்கு வந்து ஹேண்ட்பேக்லாம் மாட்டுறதுக்கு அண்ட் ஒரு சில திங்ஸ் எல்லாம் அப்படியே கபோர்டில் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கர் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து என்னோடய ஹேண்ட்பேக் இல்லை ஸ்கார்ஃப் இல்லை ஷால் இது வேணால் மாட்டிக்கலாம். ஸோ இது வந்து இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் இதை அப்படி மாட்டிட்டு இதை இப்படி மாட்டிட்டு நீங்கள் வந்து உங்களோட கபோர்டில் வந்து பிளேஸ் பண்ணிடலாம். நான் மாட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு அதையும் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஹேண்ட்பேக்லாம் எனக்கு கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குன்றனால தான் இது வாங்கியிருந்தேன். அண்ட் ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டால் தயவுசெய்து கொஞ்சம் இக்னோர் பண்ணுங்கள். இங்கே அப்படி தான் நிறைய வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நிறைய சவுண்ட் வரும். எனக்கு தெரியல உங்களுக்கு கேப்சர் ஆகுதான்னு. ஸோ ஸ்டில் நான் வந்து சொல்கிறேன், இன்னும் ரெண்டு பொருள் வர வேண்டி இருக்குது. அது இன்னும் எப்போ வருதுன்னே தெரியல. அது வந்துச்சுன்னா இன்னும் லேட் ஆகும். அதுக்குள்ளே எனக்கு வேறு ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். அதனால தான் சரி வந்த வரைக்கும் எடுப்போம். அண்ட் உங்களுக்கு நான் கிச்சன் டூர் வந்து கூடிய சீக்கிரம் நான் போடுறேன். அதில் வந்து வர பொருளை வந்து கவர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்துங்கன்னா இந்த மாதிரி ஹியூஜ் பாக்ஸில் வந்திருக்கு. இது ஆக்சுவலாக ஒரு ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ஆக்சுவலாக இது நான் நிறைய பார்த்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதில் வந்து இதுதான் வந்து கிடச்சிது எனக்கு. இன்னும் ஒரு சிலதில் நல்லாவே இருந்துச்சு. நல்லா வுட் ஃபினிஷில் ஒயிட் கலரில் வந்து சம் இதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. பட் அதில் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. இதுவே காஸ்ட்லி தான். ஆக்சுவலாக இதுவே வந்து 799 என்னமோ. பட் சரி ஓகே, இதுதான் இருக்கிறதுலே கம்மி. அண்ட் நிறைய வந்து ரிவ்யூவும் சரியில்லை. இது ரிவ்யூ நல்லா இருந்ததுன்னு தான் இது வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ரேக், கீழே ஒரு ரேக் வரும். பட் கீழே இருக்கிறதுல கொஞ்சம் கிளாஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாஸ் வந்து இந்த மாதிரி தனியாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் வரும். ஸோ இதை வந்து நம்ம இங்கே கீழே இப்படி வச்சுக்கலாம் இந்த கிளாஸை. ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு கிச்சனுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் நட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்டப்டே வச்சுருப்பேன். ஸோ அந்த நட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரேக் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இது வந்து ரெண்டும் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரெயினர் மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக் தான் இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து நார்மலாக இருக்கும். ஸோ எனக்கு அரிசி கழுவுறதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் ரெண்டு பேருன்றதுனால கம்மியாக தான் ரைஸ் போடுவேன். ஸோ அது வந்து கழுவி ஊற்றும் போது பாதி அரிசி வந்து சிங்க்லேயே விழுந்துருது. அதனால தான் சரி இது வாங்கியிருந்தேன். இது ரொம்ப சீப், 51 ருபீஸோ என்னமோ தான் வாங்கியிருந்தேன் நான். ஆக்சுவலாக நான் மேக்ஸிமம் பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி குக்கிங் கிச்சன் யூட்டன்சில்ஸ்க்கெலாம். பட் இதில் வேறு ஆப்ஷனே எனக்கு கிடைக்கல. ஸ்டீலில் போனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. இந்த ஒரு இதுக்காக அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு 300-400 இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து பிளாஸ்டிக்கே வாங்கிட்டேன். உங்களுக்கு பிளாஸ்டிக் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்டீல் ஆப்ஷன்ஸ் கூட பார்க்கலாம். இது ஒன்று வாங்கிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்வாஷிங் லிக்விட் இருக்கு இல்லையா, அது ஊற்றுறதுக்கு. நாங்கள் சோப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட்டு சோப் வச்சா கொஞ்சம் அது அப்படியே தண்ணியிலே கரைஞ்சி போயிடுது அப்படின்றதுனால சரி டிஷ்வாஷிங் லிக்விட் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் இது வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக நான் இதை இப்போ தான் ஓப்பனே பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா லிக்விட் ஊற்றிட்டு இதை நம்ம இப்படி வச்சிடணும். இது கூட ஸ்பஞ்ச் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ தான் நானே பார்க்குறேன். ஸோ இதில் இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா உள்ளே இருக்க லிக்விட்லாம் மேலே வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஸ்பஞ்ச் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் குவாலிட்டி ஓகேவாக இருக்குது, ரொம்ப சூப்பர்னுலாம் சொல்ல முடியாது. ஓகேவாக இருக்குது குவாலிட்டி. பட் இதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு பேக்கேஜில் வந்துருந்துச்சு. இதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி சரி ஓகே போடலாம் அப்படின்னு தான் வச்சுருந்தேன். அதுவும் வந்துடும் அப்படின்னுச்சு. பட் அது வரவே இல்லை. இன்னும் ரெண்டு பொருள் வரணும், வரவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ரேக்ஸில் இந்த மாதிரி போடுற ஷீட் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து
கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, கொஞ்சம் வந்து ஏன்னா எனக்கு மாவெல்லாம் அரைச்சி வச்சோன்னா ஃபுல்லாக கீழெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுது, அடிக்கடி அதை க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது போட்டுட்டோம்னா கொஞ்சம் க்ளீனிங் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இது வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 6 வருது, ரொம்ப கம்மி தான், 150 என்னமோ இருக்கு வாங்கியிருந்தேன். அண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு ஷீட் மாதிரி இருக்குது, திக் ஷீட் மாதிரி இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது, செட் ஆஃப் 6 வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர். ஸோ நான் வந்து வீட்டுக்கு இங்கே பெங்களூர் வந்து இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் கிச்சன் செட் பண்ணும் போதே நான் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா ஆயில் டிஸ்பென்சர் வந்து கொஞ்சம் இது அந்த கிளாஸில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் நான் தேடும் போது எதுவுமே கிடைக்கல, ரொம்ப நிறைய ப்ரைஸியாக இருந்துச்சு. அண்டு கரெக்டான இதுவும் இல்லை, அந்த ஓப்பனிங் இருக்கு இல்லையா அதுவும் கரெக்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ பக்கத்தில் இருக்க ஸ்டோரில் வந்து நார்மல் ஸ்டீல்லையே வந்து ஆயில் டிஸ்பென்சர் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ரீசெண்டாக நான் இதை வந்து அமேசானில் பார்த்தேன். லைக் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஆயில் டிஸ்பென்சர், பட் இதில் வந்து 500 ml அந்த மாதிரி தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து செட் ஆஃப் 2 வருது, ஆக்சுவலாக செட் ஆஃப் 1 கிடையாது, செட் ஆஃப் 2. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இது வந்து இப்படி பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து போர் பண்ணிக்கலாம். ஸோ இது செட் ஆஃப் 2 ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன், 260 என்னமோ. நான் இவ்வளோ கம்மிக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல ஃபஸ்ட்டு. அண்ட் அது கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு சிலிக்கானில் ஒரு அது பேர் என்ன ஃபனல் அதுவும் கொடுத்துருக்காங்க. இது இப்போ தான் வந்துச்சு இன்னைக்கு தான். ஸோ இந்த ஃபனல் வச்சு நம்ம வந்து ஆயில் திருப்பி அகைன் போர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் கிளாஸ் வைஸ் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸி. நம்ம இந்த ஸ்டீல்லாம் ஆயில் ஊற்றி வச்சோம்னா அது அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். நம்ம பேக்கிங் சோடா சுடுதண்ணிலாம் போட்டு க்ளீன் பண்ண தான் பக்காவாக க்ளீன் ஆகும், அது கூட அவ்வளோ க்ளீன் ஆகுமான்னு சொல்ல முடியாது. பட் கிளாஸ் வைஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அண்ட் மெயின்டெனன்ஸ் வைஸும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் என்னென்னா நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா வந்து கீழே வந்து உடஞ்சிரும். ஸோ அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் வந்து இது. ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இன்னும் ஒரு ரெண்டு ஐட்டம், இந்த ஸ்டோரேஜ் ரேக் யூனிட் மாதிரி இன்னொன்று ஒன்று ஆர்டர் போடுறேன் பிளாக் கலரில். ஸோ அது இன்னும் வரணும். அண்ட் இன்னொன்று வந்து டிஷ் ட்ரையிங் மேட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன், அதுவும் இன்னும் வரல. ஸோ அது ரெண்டுமே நான் வந்து கிச்சன் டூரில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் உங்களோட கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.